இதில் உலகின் மூன்று முன்னணி நிறுவனங்கள் உள்ளடங்குவதுடன் இது தெற்காசிய பிராந்தியத்தில் உள்ள மிகப்பெரிய தீர்வையில்லா வணிக வழக்கமாக அமையும் என்றும் கருதப்படுகிறது. இலங்கைக்கு பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளால் குறித்த வணிக வளாகத்துக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுக நகரத்தில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் திறக்கப்படவுள்ள தீர்வையில்லா வணிக வளாகத்தின் ஊடாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அதிகளவில் ஈர்க்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அக்டோபர் மாதம் முழுவதும் நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 40,000 கடந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த வருடம் மிக குறைந்த எண்ணிக்கையிலான சர்வதேச பயணிகளை நாடு வரவேற்றுள்ள நிலையில் அக்டோபர் 1 முதல் 31 வரையான காலப்பகுதியில் 42,062 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்குள் பிரவேசித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஜனவரி முதல் நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 568,258 பதிவாகியுள்ளது.